விக்கிரவாண்டியில இருக்கு. எவ்வளோ கண்ணு எவ்வளோ கொடுத்தாங்க? அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க கண்ணு. அப்படிங்களா? ஆமாம். எவ்வளோ கண்ணு, ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கண்ணு நட்டீங்க? இது ஒரு ஏக்கருக்கு வந்து 150. வருஷத்துல ரெண்டு டன் அப்போ 10 டன் ஆச்சு. ஆமாம், ஏக்கருக்கு வந்து 10 டன் எடுக்கலாம். இயற்கையில பண்ணாலே எடுக்கலான்றீங்க? 7 டன் குறையாம வருங்க. 7 டன் அதிகபட்சம் 10. நல்ல வேலை போச்சுன்னா நல்ல ஒரு லாபகரமான பயிர் தான். ஆமாங்க. மரத்துல பார்க்கும்போது பாருங்க, அப்படியே கொத்து கொத்தா இருக்கு மரத்துல. ஆமாங்க, டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இத பாருங்க, இது ஆர்கானிக்ன்றதுனால இது ஒன்று சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். 150 கண்ணு வச்சிருக்கோங்க. எவ்வளோ இடைவெளி வச்சிருக்கீங்க? 10x10ங்க. ஏன் இவ்வளோ இடைவெளி வேணுமா? இதே 15x15 வைக்கணுங்க. அப்படிங்களா? ஏன் மரம் இடைவெளி இருந்தால் தாங்க காய் நிறையா பிடிக்கும், பெருமனாக இருக்கும். பாருங்க, ஒரு மரத்தில் பாருங்க எவ்வளோ காய் காமிச்சு பாருங்க. இவ்வளோ இடைவெளி இருந்தால் நல்லா காய் காய்க்கும். ஆமாங்க. சில பேர் இந்த அடல் நடுற மாதிரிலாம் பண்ணுறாங்களே, அது அது சரி வராதுங்க. பூச்சி தாக்குதல் வரும், காய் பெருசாக இருக்காது. சூடாமோனாசு இந்த வேடி அதெல்லாம் போட்டு நட்டாங்க, நோய் தாக்குதல் இல்லாமல். ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்துங்களா? என் பேர் சேகர், எம் குச்சிப்பாளையம், விக்கிரவாண்டி வட்டம், விழுப்புரம் மாவட்டம். கொய்யா சப்போட்டா எல்லாம் போட்டுருக்குறோம், எல்லாம் ஆர்கானிக் தாங்க. ஆர்கானிக் இயற்கை தான். இயற்கை தான், இயற்கை தாங்க. எத்தனை ஏக்கரில் சப்போட்டா பண்ணியிருக்கீங்க? சப்போட்டா 2 ஏக்கர் பண்ணியிருக்கேங்க. என்ன கொய்யா 4 ஏக்கருங்க. என்ன ரகம் இது? இது ரகம் பேர் எனக்கு சரியாக கவனம் இல்லைங்க, சன்ன கேட்டால் தான் தெரியும். ஏன்னா மரத்தில் பார்க்கும்போது பாருங்க, அப்படியே கொத்து கொத்தா இருக்கு மரத்தில். ஆமாங்க, டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதை பாருங்க, இது ஆர்கானிக்ன்றதுனால இது ஒன்று சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். தேன் மாதிரி இருக்குதா? நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. ஓ, தேன் மாதிரி இருக்கும். தேன் மாதிரி தான் இருக்கும், சொன்ன மாதிரியே வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கு. ஆனால் என்ன ரகம்னு அவருக்கு தெரியல, அவரோட பையனுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டாரு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. கண்ணு எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாரு, அந்த சாகுபடி தொழில்நுட்பங்கள அவர்கிட்ட கேட்கலாம். சார், முதல்ல அந்த கண்ணு எங்கேருந்து வாங்கிட்டு வந்து? இந்த தோட்டக்கலைத்துறையிலேருந்து வாங்கிட்டு வந்து நட்டதுங்க. விக்கிரவாண்டியில் இருக்கு. எவ்வளோ கண்ணு எவ்வளோ கொடுத்தாங்க? அவங்க வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க கண்ணு. அப்படிங்களா? ஆமாம். எவ்வளோ கண்ணு, ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கண்ணு நட்டீங்க? 150 கண்ணு வச்சுருக்கோங்க. எவ்வளோ இடைவெளி வச்சுருக்கீங்க? 10x10ங்க. ஏன் இவ்வளோ இடைவெளி வேணுமா? இதே 15x15 வைக்கணுங்க. அப்படிங்களா? ஏன் மரம் இடைவெளி இருந்தால் தாங்க காய் நிறையா பிடிக்கும், பெருமனாக இருக்கும். அப்படின்னு உங்கள் மரத்தில் பார்க்குற பாருங்க, எவ்வளோ பாருங்க, ஒரு மரத்தில் பாருங்கள் எவ்வளோ காய் காமிச்சு பாருங்கள். இவ்வளோ இடைவெளி இருந்தால் நல்லா காய் காய்க்கும். ஆமாங்க. சரி, இந்த அடல் நடுற மாதிரிலாம் பண்ணுறாங்களே, அது அது சரி வராதுங்க. பூச்சி தாக்குதல் வரும், காய் பெருசாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி இருந்தால் தாங்க காய் காய்க்கும். கொஞ்சமே 10 அடியாவது வைங்கன்றீங்க? ஆமாம், 15x15 வச்சா அதோட நல்லா இருக்கும். சரிங்க, கண்ணு கொடுத்தோன்னு அப்படியே வந்து நட்டுறீங்களா? என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணீங்க? அது கீழே பள்ளம் போட்டு உரம் போட்டு. எவ்வளோ அடி நோண்டு? 2 அடி ஆழம் போட்டோங்க. எரு மக்கனை தழை எல்லாம் போட்டு சூடாமோனாசு இந்த வேடி அதெல்லாம் போட்டு நட்டாங்க, நோய் தாக்குதல் இல்லாம. அதெல்லாம் போட்டா நட்டா நோய் தாக்குதல் வராது. சரி, அதுக்கப்புறம் நட்டீங்க, நட்டதுல இருந்து எப்போ உரம், இயற்கை உரங்கள் எப்போ கொடுக்க ஆரம்பிச்சீங்க? அது நம்ம ட்ரிப்லயே கொடுக்கறதுங்க, இயற்கை உரம் ட்ரிப்ல கொடுக்கறது. மீன் நேமில் கொடுப்பேன். இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மரத்தை சுற்றி வட்டம் பார்த்து எடுத்து கொடுப்பாங்க, இதுக்கு அதுமே தேவையில்லை. இது நம்ம இயற்கை உரம் பண்ணுறதுனால, ஆர்கானிக்லேயே நம்ம பண்ணுறதுனால நம்ம தனியாக தான் தேவையில்லை. மீன் நேமெல்லாம் ட்ரிப்பில் கொடுத்துருவோங்க. ஜீவாமிரதம், பஞ்சகாவியா எல்லாமே ட்ரிப்லேயே கொடுக்குறதுங்க. இப்போ வந்து காய் காய்க்க பிற்பாடு இப்போ ஸ்ப்ரே பண்ணுறேங்க. ஸ்ப்ரே அந்த தெளிக்கிறீங்களா, அதனால் என்ன நன்மைகள் இருக்குதுங்க? இது அது காய் பெருசாக இருக்குங்க, செடி வளர்ச்சி நல்லா வரும், டேஸ்ட் நல்லா இருக்கும். காய் இந்த நட்டு மரம் நட்டு எத்தனை வருஷம் ஆகுதுங்க இதெல்லாம்? இது வந்து 5 வருஷம் ஆகுதுங்க. 5 வருஷம் இந்த காய் பண்ணுறது நல்ல காய்ப்பு தானே ஆகுது? இது வந்து 8 வருஷம் ஆகிப்போச்சுங்க இந்த மரம். அதுதான் 8 வருஷம் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த இதில் நிற்கிறது 8 வருஷம் ஆகுதுங்க. சரிங்க, இப்போ இந்த மரத்தில் கவாத்தெல்லாம் பண்ண கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் கவாத்து பண்ணியிருக்கிறோமே, இதை வெட்டி இருக்கு பாருங்க. இதுதான் கவாத் பண்றதுங்க. கவாத் வர எத்தனை வருஷம்? இதெல்லாம் கவாத் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதுல இது வருங்க. அப்புறம் பின்னாடி இதெல்லாம் 90 வருங்க, 1 வருஷம் ஆகுங்க. இப்ப கவாத்து பண்றதுக்கு முன்னாடி, கவாத்துக்கு பண்ணதுக்கு அப்புறம் காயோட வளர்ச்சிக்கு நல்லாவே இருக்குன்றீங்களா? கவாத்து பண்ணணும்ன்றீங்க? ஆமா, கவாத்து பண்றது நமக்கு காத்தோட்டம் வரும். கவாத்து பண்ணி விட்டோம்னா குரோத் எல்லாம் நல்லா இருக்கும். கவாத்து எந்த மாசத்துல பண்ணாங்கய்யா? இது வந்து கவாத்து பண்ணுறது வந்து காய் இப்போ இல்லாமல் டைமில் இப்போ ஆடி ஆவணியில் காய் இருக்காதுங்க.
சரிங்க. அந்த டைம்ல பண்ணிடணுங்க. இப்போ இது காய் இருக்கா, அறுவடை ஆயிடுங்க. ஒன்று மூணு மாசத்துல ஆடி மாசத்துல பண்ணும், ஆடி ஆவணியில பண்ணும். சரிங்க. இப்போ இந்த கவாத்து பண்றீங்க, கவாத்து பண்ணும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பூச்சிலாம் வந்து அதில் உட்காந்து மரத்துக்கு நோய்கள் வரும் அப்படின்னு, அப்படிலாம் எதுவும் இல்லையா? மழையை பெய்யும் போது கவாத்து பண்ணக்கூடாது. மழை பெய்யும் போது பண்ணக்கூடாது. ஆமாம், அதில் ஃபங்கஸ் மாதிரி வெற்றம் இல்லைங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கு வெட்ட வெற்ற இதில் ஃபங்கஸ் மாதிரி ஆகிடும். அப்போ என்ன, அதனால மழை இல்லாத நேரத்தில் கவாத்து பண்ணணுங்க. ம் சரிங்க. இப்போ இந்த மரத்தில் இந்த எறும்புலாம் போதுங்களே மரத்தில், அதனால எதனா மகசூலோட இழப்பு அந்த மாதிரி? அது ஒன்றும் இழப்பு இல்லைங்க. அது எறும்பு இருக்குங்க, அப்புறம் இந்த டேஸ்ட்டுக்கு வருது இல்லை. எறும்பு இல்லாத மருந்து அடிச்சோம்னா உங்களுக்கு விஷம்தான், அதுக்கு ஆர்கானிக்னு கணக்கு இல்லை. எறும்பு ஆர்கானிக் பண்ணுற தோட்டத்தில் கண்டிப்பாக எறும்பு இருக்குங்க. எறும்பு இருக்கிறது நல்லது தான். இருக்கு, நல்லது இல்லை, மேலே கடிக்கும் தான். கடிக்கும், இருக்கும் தான். இல்லை, நான் கேள்விப்பட்டேன் இந்த சப்பாத்தி பூச்சி, இந்த மாவு பூச்சின்றாங்களா, அதோட தொல்லையாக இதில் என்ன மாவு பூச்சி தெரியுது? ஆனால் எங்கேயுமே இல்லை, அதுதான் கேட்குறேன் நான். அதுக்கு மாவு பூச்சிக்கு வெற்றி சிலையன் லக்கானின்னு அடிக்கிறேன், கஞ்சி தண்ணியில வெற்றி சிலையன் லக்கானின் வாங்கின்னு வந்து இயற்கை மருந்து. அது எப்பவுமே அதை அடிச்சு விடுவேன். அடிக்கிறேன் இந்த மாவு பூச்சி வர ஆரம்பிக்குது தெரியுதுன்னாலே அடிச்சிருவேன். எப்பப்ப வருதோ அது இளைவெளி தெளிப்பானா அடிச்சிடும். இளைவெளி தெளிப்பானா அடிச்சிருவோம். சரிங்க. இது மகசூல்னும் போது மகசூல் எப்போ வருதுங்க? அதுல இது வருஷத்துல ரெண்டு முறை காய்க்குங்க சப்போட்டா. அப்படிங்களா? ஆமா, இப்ப இருக்குதுங்களா இந்த பறி முடிஞ்சதுன்னா திரும்பி ஜூன் ஜூலைல திரும்பி ஆரம்பிக்கும். ஒரு ஆறு மாசம் கழிச்சு வருஷத்துக்கு ரெண்டு பறி? ஆமா, ரெண்டு பறி வருங்க. எல்லா ரகமும் அதான் இல்ல, இந்த ரகம் மட்டும்? எல்லா ரகமுமே ரெண்டு தடவை காய்க்குங்க சப்போட்டா. சரி, உங்க நிலத்தை பார்க்கும்போது சுத்தி இந்த சொட்டு நீர் பாசனம் கொடுத்துருக்கீங்க, எதுக்காக? இயற்கை உரங்களை கொடுக்கறதுக்காகவா, எதுக்காக, என்ன காரணம்? இயற்கை உரங்க வெறும் இடத்துலாம் தண்ணி பாஞ்சினா கிளைகள் புல்லு வந்துருங்க, அதனால சொட்டு நீர் தாங்க போட்டு வச்சிருக்கிறோம். அது சொட்டு நீர் போடணுன்றீங்களா? ஆமா, சொட்டு நீர் போட்டா நல்லதுங்க. நம்ம இயற்கை முறையில நம்ம மருந்து கொடுக்கறதுக்கு, இயற்கை மருந்து கொடுக்கறதுக்கு தண்ணி சேமிச்சமாகும், களை மிச்சமாகும், அதனால நம்ம அதை கொடுக்குறோங்க. சரிங்க. செடி நாட்டிலிருந்து எப்போ உங்களுக்கு மகசூல் வர ஆரம்பிச்சதுங்க? இது மகசூல் அதான் அஞ்சாவது வருஷத்துலேருந்து மகசூல் வர ஆரம்பிச்சு. அதுக்கு மேலே மகசூல் வரலைங்களா? ஆ, வராதுங்க. சரி, என்ன அது விடக்கூடாது, ரெண்டு வருஷத்துல காய்க்கும், ரெண்டு வருஷத்துல விடக்கூடாது. என்ன விட்டா என்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திப்பாங்க? ரெண்டு வருஷத்துல விட்டாக்க உங்களுக்கு செடி வளர்ச்சி வராது. செடி வளராது. அதனால வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல விட சொல்றீங்க. ஆமா. சரி, நீங்கள் முதல் பறிப்பு எப்போ பறிச்சிங்க செடி நட்டு? நாலாவது வருஷத்துல இருந்து பறிக்க ஆரம்பிச்சோம். நாலாவது வருஷத்துல இருந்து ஒரு ஏக்கர்ல எவ்வளவு மகசூல் எடுத்தீங்க? இப்போ வந்து அஞ்சு டன் வருதுங்க வருஷத்துல. ரெண்டு டன் அப்ப பத்து டன் ஆச்சு. ஆமா, ஏக்கருக்கு வந்து பத்து டன் எடுக்கலாம். ஏற்கனவே பண்ணாலே எடுக்கலான்றீங்க? ஏழு டன்னு குறையாம வருங்க. ஏழு டன் அதிகபட்சம் பத்து. நல்ல வேலை போச்சுன்னா நல்ல ஒரு லாபமான பயிர் தான். ஆமாங்க, நல்ல விலை கிடைக்கும். வேலை ஈஸி இல்லைங்களா? ஆமா, எந்த வேலையும் கிடையாது. இதுக்கு இல்லாம ஒரு பூ பிஞ்சு வரும்போது நம்ம ரெண்டு வயசு மருந்து இது கொடுப்போம், அதாவது இயற்கை மருந்து. மீன் அமில் அடிப்போம், பஞ்சகாவி அடிப்போம். அதெல்லாம் உங்க நிலத்துல இருந்து எடுத்துறீங்க? அதெல்லாம் நம்ம நாமளே தயார் பண்ணி அடிக்கிறது, அதனால செலவு கிடையாது. ஆமாங்க. அப்ப இயற்கையில பண்ணா இந்த மாதிரி நான் வெளியே இருந்து பொருளை வாங்காம நம்மளே தயாரிச்சு நம்மளே வந்து நம்ம நிலத்துக்கு கொடுத்தா அது உண்மையிலேயே வந்து லாபகரம் தான். ஆமா, லாபகரம். சரி, இங்க வந்து வியாபாரி எடுத்துக்கிறாங்களா? அவங்களே வியாபாரி வந்து பதினஞ்சு ரூபாய் எடுத்துக்கிறாங்க. அவங்க நிலத்துல வந்து எடுத்துக்கிறாங்க. விற்கிறாங்க, லோக்கல் வியாபாரி இருபது ரூபாய் எடுத்துக்கிறாங்க. வெளியில இருந்து லாங்ல இருந்து வராங்கன்னா பதினஞ்சு ரூபான்னு. அவங்க என்ன, அவங்க எவ்வளவுக்கு விற்கிறாங்க? அவங்க நாற்பது ரூபாய் விற்கிறாங்க. அப்புறம் அவங்க நடுமாட்டம் சாப்பிடுறாங்க. நம்ம கிட்ட பதினஞ்சு வாங்கி அவங்க நாற்பது ஐம்பது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமாங்க. சரிங்க, கொய்யா சாகு இது சப்போட்டா சாகுபடி பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இயற்கையில எப்படி சாகுபடி பண்ணணும், எவ்வளவு இடைவெளி இருக்கணும், என்ன மாதிரி உரங்களை கொடுக்கணும், கவாத்து எப்படி பண்ணணும், பூச்சி நோய்களை எப்படி தாக்கணும், பல விஷயங்களை வந்து சொன்னீங்க. அதை நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கீழே உங்க நிலத்துல ஒரே பாட்டிலா இருக்கு. இல்லைங்க, இது வந்து பாட்டில் வந்து மரத்துல கட்டுறது. இப்ப கட்டணும் பழகி வருங்க. ஆமா, நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் பழகி. அது இந்த பாட்டில் கட்டி அதுல தண்ணி அரை பாட்டில் வச்சு ஹோல்ஸ் போட்டு பாருங்க. ஹோல்ஸ் போட்டுருக்குன்னா ரெண்டு ஹோல்ஸ் போட்டுருக்கு பாருங்க. இந்த பாட்டில் கட்டிட்டு தண்ணியை திறந்துட்டு கருவாடு உள்ள போட்டு விட்டுருணுங்க. போட்டு விட்டோம்னா அந்த ஓட்டை வழியா அந்த ஸ்மெல்லுக்கு உள்ள போய் பழைய எல்லாம் உள்ள வந்துடும். ஒரு பாட்டில்ல பத்து பூச்சி இருபது பூச்சி இருக்குங்க. இப்போ இது புதுசா ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்காக கட்டிட்டேன். அடுத்த வாரம் எல்லா பாட்டிலும் புதுசா கட்டி கருவாடு போட்டு வைக்கணுங்க. மொத்தத்துல நீங்க வந்து எல்லாமே வந்து இயற்கை தான் பாருங்க. ஒரு பூச்சியை கூட சரியா ஒரு செயற்கையில கண்ட்ரோல் பண்ணல, இயற்கையில் தான் வந்து வருமுன் காப்போம்ன்ற இதை வந்து அவர் எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதே நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.